ஹாய் நேயர்களே, மனிதனும் மர்மங்களும் என்கிற இந்த நிகழ்ச்சியில் நிறைய உலக ரீதியெல்லாம் கூட நிறைய ஆச்சரியங்கள்லாம் பார்த்தோம், விசித்திரங்கள், மர்மங்கள். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் என்ன ஆச்சரியங்கள் இல்லாமலேயே இருக்கும். ஆகவே நம்முடைய புதுயுகத்திலேருந்து ஒரு குழு தமிழ்நாட்டில் உள்ள பல ஊர்களுக்கு ட்ராவல் பண்ணி என்னென்ன ஆச்சரியங்கள்னு கண்டுபிடிக்கும் பொழுது அதுவே ஒரு ஆச்சரியமாக இருக்குது, நிறைய இருக்குது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி நம்ம எடுத்துக்க போகிற அந்த ஆச்சரியம் விசித்திரம் ஒரு இரட்டை மர்மம் அப்படின்னு சொல்லலாம். இரட்டை மர்மம்னா இரண்டு மர்மங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. என்னன்னு பாருங்களேன், லெட்டர் சி. அந்த இரட்டை மர்மம் அப்படின்றது நிச்சயமாகவே ஒரு குறிப்பிட்ட ஊரில் நிகழ்கிற ஒரு பெரிய மர்மமாக இருக்கிறது. அதை நான் கேள்விப்பட்ட பொழுதும் அது ஏதோ ஒன்று ரெண்டு அப்படின்னா பரவாயில்ல, மிகப்பெரிய அளவில் அது நடந்துக்கிட்டு இருக்கு. மர்மம் தானே இது, பார்ப்போமா? தெரியலீங்க, இது கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக ஏதாவது டீம் சென்னை மும்பாய் அங்கேருந்து எங்கேயாவது வந்து இதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும், எங்களுக்கு காரணம் புரியவில்லை என்கிறார்கள். அந்த ஊருக்குள் போகலாமா? சீர்காழி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள இந்த சின்னஞ்சிறிய கோவில் நகரம் சங்க காலத்திலிருந்தே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது.
63 நாயன்மார்களில் ஒருவரும் சைவ சித்தாந்த பக்தி மரபில் வந்தவருமான திருஞான சம்பந்தர் சீர்காழியில் பிறந்தவர். இந்திய நூலக இயக்கத்தின் தந்தை எஸ் ஆர் ரங்கநாதன், பிரபல பின்னணி இசைப்பாடகர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் போன்ற பலரை நமக்கு தந்துள்ளது இந்த பழம்பெரும் நகரம். பொது பார்வைக்கு வெறும் கோவில் நகரமாகவும் ஆன்மீக திருத்தலமாகவும் தெரியும் சீர்காழிக்கு வேறொரு மர்ம முகமும் உண்டு. இந்த மர்மம் யாரையும் பயப்படச் செய்வதோ பீதியடையச் செய்வதோ இல்லை. மாறாக அனைவருக்கும் ஒரே நேரத்தில் ஆச்சரியத்தை பரிசளிக்கும் சுவாரஸ்யமான மர்மம் இது. அந்த மர்மம் என்ன? தமிழகத்தில் வேறு எங்கும் இல்லாதபடி சீர்காழி நகரத்தில்தான் அதிக அளவில் இரட்டை குழந்தைகள் காணப்படுகின்றனர். நமது மாநிலத்தின் மிகப்பெரிய இரட்டை குழந்தைகள் நகரமான சீர்காழியை பற்றி வெளி உலகம் இன்னும் அவ்வளவாக அறிந்திருக்கவில்லை. உண்மையில் மிகப்பெரிய மருத்துவ அறிஞர்கள் நீண்ட காலம் தங்கியிருந்து ஆராய்ச்சி மேற்கொள்ள வேண்டிய வரலாற்று முக்கியத்துவமும் மருத்துவ முக்கியத்துவமும் வாய்ந்த ஊர் சீர்காழி. சீர்காழி பகுதியில் இரட்டை குழந்தைகளோட கணக்கு விகிதாச்சாரம் பார்க்கும்போது நிறைய இருக்கிறத ஒரு ஆய்வு சொல்லுது. இரட்டை குழந்தைங்க உருவாகிறது முதல் வந்து கரு எப்படி உருவாகுதுன்னு சொல்லிடுறேன். ஒரு சின முட்டையில் ஒரு ஆணனும் ஸ்பெர்ம் போய் சேரும் போது அது கருவாக உருவாகுது. ஆனால் இந்த இரட்டை குழந்தைங்க இது பண்ணும்போது ரெண்டு கருமுட்டையை ரெண்டு தனித்தனி ஸ்பெர்ம் போய் அதை சென முட்டையாக ஆகும்போது ரெண்டு ட்வின்ஸு ரெண்டு குழந்தைங்க பிறக்குது. இது வந்து டைசைகாட்டிக், ரெண்டுன்றதுனால. மோனோசைகாட்டிக்ன்றத ஒரு கருமுட்டையே வந்து அதை இதே மாதிரி எம்ப்ரியோவான கருமுட்டை ரெண்டாக பிரியும். செல் டிவிஷன் அப்போது ஒரு ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுறதுனால ஒரு கருமுட்டையே வந்து ரெண்டாக பிரியும். மிட்டாசிஸ் மியோசிஸ்லாம் படிச்சிருக்கோம், அதில் வந்து ரெண்டாக பிரிஞ்சிடும். இது வந்து மோனோசைகாட்டிக். இந்த மோனோசைகாட்டிக்ன்ற கருவில் வர குழந்தைங்க வந்து ரெண்டு பேருமே பார்க்க ரொம்ப ஐடென்டிக்கலாக இருப்பாங்க. அது வந்து வெறும் ஆண் குழந்தையாகவும் இருக்கலாம், ரெண்டுமே ஆணாகவும் இருக்கலாம், ரெண்டும் பெண்ணாக இருக்கலாம். ஒரு ஆணு பெண்ணுன்றது வந்து ரொம்ப ரேரு. அது வந்து அந்த டைசைகாட்டிக்கில் தான் அது இருக்கும். நாங்கள் சீர்காழியில் இருக்கோம். சீர்காழியை பொறுத்தளவு நிறைய ரெட்டை குழந்தைகளாக இருக்குது. அந்த ரெட்டை குழந்தைங்களை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எந்த ஊர்லேயுமே இதை போல் ரெட்டை குழந்தையை நம்ம கேள்விப்பட்டதில்லை. இங்கே சீர்காழியில் நிறைய இருக்குது. பார்க்குற இடம்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது பெண்களுக்கு மறுபிறவி என வர்ணிக்கப்படும் மகப்பேறு சீர்காழியில் சில பெண்களுக்கு இரண்டு மறுபிறவிகளாக மாறிப்போகும் விந்தை கடந்த 10 ஆண்டுகளாக அதிகரித்துள்ளது. இந்திய துணைக்கண்டத்தில் இரட்டை குழந்தைகள் பிறப்பிற்கான சராசரி 1000 குழந்தைகளுக்கு 45 பேர் மட்டுமே. இது உலக சராசரியை விட குறைவாகவே இருப்பினும் தமிழகத்தில் சுமார் 300 இரட்டையர்களை கொண்ட பெருநகரமாக திகழ்கிறது சீர்காழி. மொத்தத்தை சீர்காழி என்கிற அந்த ஒரு சின்ன ஊரில் என்ன எத்தனை இரட்டையர்கள் இருப்பார்கள்? இரட்டையர்கள்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இரட்டை குழந்தைகள் அப்படின்னு நான் சொல்லலை. காரணம், இது வாழையடி வாழையாக இந்த இரட்டையர்கள் இது அங்கே ஆச்சரியம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது.
அதாவது இரட்டை குழந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சித்தப்பாக்கள் இரட்டையர்களாக இருக்காங்க, மாமாக்கள் இரட்டையர்களாக இருக்காங்க, அது மாதிரி பெரியவங்கள்லாம் கூட இரட்டையர்கள் வந்து ஏராளமாக இருக்கிறாங்க. அங்கே சபாநாயகர் முதலியார் பள்ளின்னு ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு 30 இரட்டை குழந்தைகள் இருக்காங்க. இதில் வந்து அந்த ஊர்க்காரங்க இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்னொரு ஒரு பள்ளிக்கூடம் ஒன்றத்தில் 58 பேர் இருக்காங்க. கடந்த சொல்கிறாங்க அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் ஒரு 3-4 இரட்டை குழந்தைகள் தான் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தாங்க. இப்போ 58 இருக்குது அப்படின்னாக்க அந்த இரட்டை குழந்தைகள் பிறப்பது அதிகமாகி கொண்டு வருகிறது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இதை இவர்கள் வந்து கூச்சப்படவில்லை, இவர்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரே மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒரு உடை அலங்காரம், ஒரு பூ வைக்கிறது, ஒரு பின்னல் ஜடை போடுவது, இதெல்லாம் பண்ணி இந்த பள்ளிக்கூடத்துக்கு அவர்கள் ஜோடியாக நடந்து வருவது இங்கே ஒரு ஆச்சரியமான இது. நீங்கள் சீர்காழிக்கு போனால் பள்ளிக்கூடம் திறக்கும் பொழுது மணி அடித்தவுடன் அங்கே பள்ளிக்கூட வாசலில் இருந்து பார்த்தீங்கன்னாக்க ஏராளமான இரட்டை குழந்தைகள் வந்து தோல் மீது கையை போட்டு கொண்டு நடந்து வருவதை நீங்கள் பார்க்கலாம். இது சினிமாவில் வந்து நம்ம நிறைய இரட்டை கதைகள் பார்த்துருக்கோம். எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலேருந்து அந்த சூர்யா வரைக்கும் இரட்டை, ஈவன் தனுஷ், எல்லாருமே வந்து இரட்டை ரோல் பண்ணணும், டபுள் ஆக்ஷன் அப்படின்றது இருக்கும் பொழுது இன்ஃபேக்ட் சீர்காழியை வச்சு நம்ம ஒரு கதை பண்ணணும். அதாவது ஏராளமான பேர் எல்லாருமே இரட்டையர்கள், அதனால் ஏற்படுற இந்த கன்ஃபியூஷன் வச்சு பெரிய காமெடி படமே தயாரிக்கலாம் இல்லைங்களா? வாங்க சீர்காழி ஊருக்கு போய் பார்ப்போம். இந்த அரிய விசித்திர அனுபவத்தை படமாக்கி பார்வையாளர்களுக்கு பந்தி வைக்க சீர்காழி நோக்கி பயணப்பட்டோம். நாம் முதலில் போய் சேர்ந்தது சீர்காழி நகரின் மையப்பகுதியில் இருக்கும் சபாநாயக முதலியார் மேல்நிலைப்பள்ளி. சுமார் 1500 பேர் படிக்கும் இப்பள்ளியில் 25 இரட்டையர்கள் படிக்கிறார்கள். நான் இப்பள்ளிக்கு பணியாற்ற வந்தபோது மிக குறைந்த எண்ணிக்கையிலே மாணவர்கள் இருந்தார்கள். ஆனாலும் மெல்ல மெல்ல இது ஒரு பாரம்பரியமிக்க நிர்வாகம் என்கின்ற காரணத்தினாலும், மிகச்சிறந்த முறையில் வைத்துக் கொள்கின்றோம் என்கிற அடிப்படையிலும் நிறைய மாணவர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே விகிதத்தில் பள்ளியினுடைய இரட்டையர் எண்ணிக்கையும் பெருகி வந்திருப்பது ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம். 2003-2004 ஆண்டுகளில் 6 அல்லது 7 இரட்டைகள் மட்டுமே இருந்தார்கள். இப்பொழுது 25 இரட்டைகள் இந்த பள்ளியில் படிப்பது, இதையே வேறு வகையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த பள்ளி அனைவருக்கும் இரட்டையர் பள்ளி என்றே அறிமுகப்படுத்தக்கூடிய அளவிற்கு பெருகி போய்விட்டது. ஒரு விந்தையான விஷயம், கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட இரட்டையர்களை நான் இந்த பள்ளியில் என்னால் பார்க்க முடிந்தது. எனவே இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும், அதுவும் குறிப்பாக சீர்காழியில் மட்டும் இரட்டைகள் எண்ணிக்கை பெருகி கொண்டிருப்பது காரணம் என்ன என்பதை எங்களால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் பெருகி வந்திருப்பது, பெருகி கொண்டிருப்பது என்னவோ உண்மை. இந்த இரட்டையர்கள் ஒன்றாக கைகோர்த்து பள்ளிக்கு வருவதையும் நடமாடுவதையும் பார்க்கும் போது நம் உள்ளத்தில் இனம் புரியாத உற்சாகம் தொற்றிக்கொள்வது உண்மை. இரண்டு ஆண் குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள், 1 ஆண் குழந்தை, 1 பெண் குழந்தை என அனைத்து சாத்தியங்களிலும் இரட்டையர்கள் இப்பள்ளி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள். நெருங்கிய சொந்தங்களில் திருமணம் செய்து கொள்வோருக்கும், ஏற்கனவே தாய்வழியில் இரட்டை குழந்தைகள் பிறந்தவர்களுக்கும் இரட்டை குழந்தைகள் பிறக்கும் வாய்ப்பு அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் 30 வயதுக்கு மேல் குழந்தை பெற்றுக் கொள்ளும் பெண்களுக்கும், செயற்கை முறையில் கருத்தரிக்கும் பெண்களுக்கும் இரட்டை குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக மருத்துவ காரணங்களும் கூறப்படுகிறது. ரெகுலரா எம்பிரியாலஜி படி இது நான் சொல்லியிருக்கேன், மோனோசைகாட்டிக் டைசைகாட்டிக்னு. ஆனால் ஒரு ஏரியாவில் இவ்வளோ இருக்கும் போது, நார்மலாக வந்து ஒரு ஏரியாவில் நிறையா இருக்குன்னா, ஒன்று வந்து என்னென்ன காரணங்க இந்த மாதிரி இவங்களுக்கு வருது, ஒன்று வந்து ஹெரிடேட்ரியாக இருக்கலாம், இன்னொன்று வந்து இப்போ வளர சோஷியல் லைஃப்பில் பார்த்தோன்னா குழந்தையின்மைங்க நிறையா இருக்குது. குழந்தையின்மைக்காக மருத்துவரை நாடுறவங்களுக்கு அந்த கருமுட்டை சரியாக இல்லாதப்போ டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹைப்பர் ஸ்டிமுலேட் பண்ணும் போது
ரெண்டு கரு முட்டை உருவாகும். அதில் வந்து ரெண்டு ஸ்பெர்ம் இதாகி அது வந்து ரெண்டு ட்வின்ஸாக மாறலாம். ஒன்று இன்னொன்று வந்து ஐவிஎஃப் டெக்னிக்னு போகிறாங்க. இந்த குழந்தை இல்லாதவங்க டெஸ்ட்யூப் பேபிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டெஸ்ட்யூப் பேபியில் வந்து வர கரு வந்து ஒன்று போட்டானா ஒரு நார்மலாக வந்து ரெண்டு மூணு வரைக்கும் வைப்பாங்க. அந்த கரு முட்டை வந்து அம்மாவோட வயிற்றில் வந்து அந்த முட்டையை வந்து வெளியில் வந்து இந்த ஃபர்டிலைசேஷன் எல்லாம் வெளியில் பண்ணி முட்டையை கொண்டு வந்து கர்ப்பப்பை உள்ளே வைப்பாங்க. அந்த கர்ப்பப்பை உள்ளே வைக்கிறது வந்து ஒரு முட்டை வச்சானா அதை ஏன்னா எவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறாங்க, அதனால் ஒன்று வச்சானா அது வீணாக போயிடுச்சுன்னா அந்த மதர் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்கன்றதுனால ஒரு ரெண்டு முட்டை மூணு முட்டை நாலு முட்டை வரைக்கும் வைக்கலாம். ஸோ அதில் சமயத்தில் என்னாகும், அந்த நாலுமே கூட எம்பிரியலைஸ் ஆகி நல்லா ஃபர்டிலைஸ் ஆகி குழந்தைங்களா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா வந்து ரெண்டாவது வந்து இதாகி குழந்தையாக தங்கிடும். ஸோ அந்த மாதிரியில் வந்து வரலாம், கரு ரெட்டை குழந்தைங்க வரலாம். ஸோ இந்த கிராமத்துலேயோ இந்த ஊர் பகுதியிலையோ வருதுன்னா அந்த இதில் இன்னும் ஸ்டடீஸ் பண்ணணும். ஸ்டடீஸ் பண்ணிவிட்டு நிறைய சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறவங்க இருக்கலாம், எல்லாருமே கேள்வி நம்ம போய் கேட்கும் போது தான் தெரியும் அவங்க என்ன மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து அவங்க குடும்பத்தில் நிறைய பேருக்கு ரெட்டை குழந்தைங்க பிறந்து அதோட பை ஹெரிடிட்ரி அது வரலாம். இல்லை அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்து அவங்க டாக்டரை பார்த்து வைத்தியம் பண்ணினவங்களாம் வரலாம். இல்லை அதுதான் முக்கியமான காரணங்கள். ஸோ இதுக்கு வந்து இன்னும் நம்ம போய் ரிசர்ச் பண்ணினானா தெரியும் வேறு என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படின்ட்டு. இசை, இதை பற்றி நம்ம ஒரு தகவல் சேகரிக்கும் பொழுது ஒரு விஷயம் தெரிஞ்சுது. உலக அளவில் எங்கே ட்வின்ஸு அதிகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆப்பிரிக்காவில் உள்ள நைஜீரியாவில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்வின்ஸு பிறக்கிறதா சொல்கிறாங்க. திருக்கும் நைஜீரியா ஒரு புவர் கண்ட்ரி தான், ரிச்சான கண்ட்ரி அல்ல. இன்னும் கேட்டால் அதுக்கும் ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. காரணம், ரொம்ப ரிச் கண்ட்ரியான ஜப்பான் உலகத்திலே ரொம்ப குறைச்சலாக ரெட்டையர்கள் பிறக்கிற ஒரு நாடு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். இங்கே ஐ டு நாட் நோ அபவுட் இந்தியாவில், நமக்கு தெரியாத எங்கேயாவது இந்த ஆச்சரியங்கள் நிகழலாம். தமிழ்நாடுன்னு பார்க்கும்பொழுது சீர்காழி ஒன்றில் மட்டும்தான் இவ்வளோ மேக்ஸிமம் ரெட்டையர்கள் பிறக்கிறாங்க, அதுவும் வாழையடி வாழையாக. அங்கே நல்ல கிழவர்கள், ரெட்டை கிழவர்கள்லாம் அங்கே இருக்காங்க. அது மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு ஊராக, மர்ம ஊராக அது திகழ்கிறது. பார்க்க ஒரே மாதிரியான சாயலில் இருக்கும் இரட்டையர்களிடம் கூட கைரேகையும் டிஎன்ஏவும் மாறுபடும். அது மட்டுமில்லாமல் இந்த இரட்டையர்களை அவர்களின் தொப்புள்களின் அமைப்பை வைத்து சுலபமாக அடையாளம் காண முடியும். காரணம், தொப்புள் அமைப்பு பரம்பரையாக வருவதல்ல, தொப்புள் கொடியை வெட்டி எடுக்கும் போது தோன்றும் தழும்புகள் அவை. இரட்டையர் அவர்களுக்கென பிரத்யேகமான சங்கீத மொழியை உருவாக்கிக் கொள்ளும் திறமை மிக்கவர்கள். பிறரால் புரிந்து கொள்ள முடியாத இந்த மொழியை இரட்டையர்கள் அவர்களிடையே பேசிக் கொள்வதன் மூலமே உருவாக்குகின்றனர். இந்த பாஷை வேறு யாருக்கும் புரிய வாய்ப்பில்லை. உலகளவில் நைஜீரியாவில் அதிக அளவு இரட்டையர்களும், ஜப்பானில் குறைந்த அளவு இரட்டையர்களும் பிறப்பதாக ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது. உலகளவில் நடந்த இரட்டையர்கள் பற்றிய ஆராய்ச்சி நமக்கு ஆச்சரியமான பல தகவல்களை தருகிறது. இரட்டையர்களை பெற்ற தாயின் சராசரி ஆயுட்காலம் மற்றவர்களை விட அதிகம் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. இரட்டையர்களின் குணாதிசயம் ஒன்று தாயைப் போலவும் இன்னொன்று தந்தையைப் போலவும் இருக்கும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர்.
ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து செக்கப் போகையில் ஃபஸ்ட் எடுத்தோடனே டாக்டர் வந்து ட்விங்ஸுன்னு சொன்ன உடனே எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அதுகளோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்தே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாப்பா வந்து தம்பிக்கு ஏதாவது ஒன்று மறதியாக இருந்தால் கூட பாப்பா வந்து உடனே வந்து அம்மா அண்ணா இதை மறந்துட்டேன் இதை போட்டுக்குங்கண்ணா அப்படின்னு உடனே அவள் வந்து எல்லாத்தையும் அண்ணாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாள். ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்க மாட்டாங்க. பாப்பா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவான். பாப்பா அண்ணா ஏதாவது ஒன்று மறந்தாலோ ஏதாவது ஒன்று இது பண்ணாலோ பாப்பா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடும். அண்ணன்னா அவளுக்கு வந்து உயிர். அதே மாதிரி உடம்பு சரியில்லைன்னா கூட ஒரு ஆளுக்கு தான் உடம்பு சரியில்லாமல் போகும். இந்த எல்லாருக்கும் வந்து ட்விங்ஸ்னால் ரெண்டு பேருக்கும் ஒத்தாப்பில் வரும் அப்படிம்பாங்க. ஆனால் என் பசங்களுக்கு வந்து ரெண்டு பேருமே வந்து டிஃப்ரெண்ட்டாகவே இருப்பாங்க. கல்வி கற்கும் திறனும் இரண்டு குழந்தைகளிடையே வெகுவாக மாறுபடுவதாக இப்பள்ளியின் ஆசிரியர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். நான் இந்த ஸ்கூலில் 13 வருஷமாக நான் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய ரெட்டை குழந்தைகள் நான் பார்த்துருக்கேன், எங்கள் ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஆனால் அந்த ரெட்டை குழந்தைகளில் பார்த்திங்கன்னா ஒரு சில ரெட்டை குழந்தைகள் அந்த ஸ்கூல்லேயே அவங்க தான் பெஸ்ட்டாக இருக்காங்க. ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவாங்க. ஸ்போர்ட்ஸ்லேயா இருக்கட்டும், இல்லை அவங்க ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் சில ட்வின்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப புவராக தான் இருக்காங்க. அவங்கள கஷ்டப்பட்டு தான் அவங்கள கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. நல்ல கிளாஸில் கவனிக்கிறதுக்கும் அவங்கள கஷ்டப்பட்டு நம்ம கொண்டு வர வேண்டியதாக தான் இருக்குது. அப்படி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இது வரைக்கும். ஆனால் என்னுடைய பார்வையில் என்ன அப்படின்னா மற்ற பிள்ளைங்க மாதிரி தான் இந்த ட்வின்ஸும் சேட்டை பண்ணுறது படிக்கிறது எல்லா வேலையும் இந்த ரெண்டு ட்வின்ஸும் மற்ற பிள்ளைங்க மாதிரி தான் இருக்காங்க. எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு தெரியல. சீர்காழியில் ஒரு பள்ளிக்கூடம் வந்து விவேகானந்தா மேல்நிலை பள்ளி அப்படின்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் சுமார் 1400 மாணவர்கள் மாணவிகள் படிக்கிற ஒரு பள்ளி அது. அங்கே வந்து 60 இரட்டையர்கள் இருக்காங்க. எல்கேஜியில் ஆரம்பித்து +2 வரைக்கும் +1 வரைக்கும் அப்படின்னு ஏராளமான ஒரு ஆல்மோஸ்ட் மோர் தென் 50 செஞ்சுரிக்கு மேலே அவங்க போட்டுட்டாங்க. அதில் வந்து அந்த த பள்ளிக்கூடம் இஸ் வெரி ப்ரவுட். இது மாதிரி ரெட்டையர்கள் வருது, அதே ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டுட்டு வரும்பொழுது இந்த சின்ன கன்ஃபியூஷன்கள்லாம் இருக்கும். பள்ளிக்கூடங்களில் என்னென்னது நீங்கள் வந்து ஒரு காமெடியாக திங்க் பண்ணி பாருங்களேன். அதாவது இவன் தப்பு பண்ணால் இவனை பெஞ்சு மேலே நில் அப்படின்னு சொல்லி, ஐயோ நான் இல்லை டீச்சர் அப்படின்ற மாதிரி குழப்பங்கள்லாம் நடக்குமோ என்னமோ தெரியல. பட் என்ன ஒரு இதுனாக்க, அந்த பள்ளிக்கூடம் வந்து ஆன்யுவல் ஒரு ஈவெண்ட்டாக ஒரு ட்வின்ஸ் டே அப்படின்னே கொண்டாடுறாங்க. அந்த டைமில் இந்த ட்வின்ஸ் எல்லாம் ஒன்றா டான்ஸ் ஆடுறது, நிகழ்ச்சிகள் பண்ணுறது, இது மாதிரி இந்த கன்ஃபியூஷனை வச்சு சின்ன நாடகங்கள் போடுறது, இது மாதிரிலாம் அவங்க கொண்டாடக்கூடிய அளவுக்கு அவங்க ஒரு ஒரு பெருமித உணர்வோடு எங்கள் ஊர் ஆச்சரியம் அப்படின்னு இந்த ரிட்டையர் ஆச்சரியத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். சீர்காழியை பொறுத்த மட்டில் இரட்டையர்கள் அதிக அளவில் கற்கும் இன்னொரு இடம் விவேகானந்தா மேல்நிலை பள்ளி. 1800 மாணவர்களை கொண்ட இப்பள்ளியில் படிக்கும் இரட்டையர்களின் எண்ணிக்கை மட்டும் 58. தமிழகத்தில் வேறு எந்த பள்ளியிலும் காண முடியாத விசித்திரம் இது. எல்கேஜி முதல் +2 வரை அனைத்து வகுப்புகளிலும் இரட்டையர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இரட்டையர்களின் பெயரும் கூட எதுகை மோனை நயத்திலேயே அமைந்துள்ளது மேலும் சிறப்பு. சூர்யா, உதயா, பரணிகுமார், பரத்குமார், தீபன், தீபஸ்ரீ, ஏ வஜிகா பானு, ஏ வஃபிகா பானு, எம் ஹரிஷா, எம் ஹரிஷ், எஸ் ராகவிராஜ், எஸ் ரகுநந்தன், எம் முகமது முஃபைல், எம் முகமது முஸ்.
இந்த ஆச்சரியத்தில் ஒரு ஆச்சரியம் என்னன்னாக்க, சீர்காழி மக்கள் இதை பார்த்து ஆச்சரியப்படாமல் இருப்பது தான் புரியுது அவங்களுக்கு. அதாவது ரொம்ப அடக்கி வாசிக்கிறாங்க அந்த மக்கள் வந்து. அதாவது அது வந்து ஊர் எல்லைக்குள்ளே தான் அது இருக்குது. நம்ம போய் கேட்டாக்க ஆமாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர ரொம்ப பெருமை அடிச்சுக்கிறதும் கிடையாது. பக்கத்து ஊரில் போய் கேட்டாலும், பக்கத்து கிராமங்கள் நாங்கள்லாமே கேட்டால் அந்த ஊரில் அப்படி இருக்குதுனாக்கா அப்படிங்களா அப்படின்றாங்க. அதாவது இந்த தகவல் பெரிய அளவில் பரவலை. இன்ஃபேக்ட் சில டாக்டர்ஸ், அந்த ஊர்லேயே இருக்கிற டாக்டர்ஸே அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்களே தவிர, குறிப்பாக நம்ம போய் இது மாதிரி இருக்குது சார், இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொன்னாக்க, அவ்வளோ பேர் இருக்காங்களா இங்கே நம்ம இந்த ஊரில் அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக இருக்குது. இதில் இருக்கிற ஆச்சரியம், இந்த மர்மம், இது எல்லாத்தையும் பெருசாக எடுத்துக்காமல் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா, வெல், இதில் வந்து பனிஷ்மெண்ட்லலாம் கன்ஃபியூஷன் ஆகுமான்னு நாங்கள் சும்மா தமாஷா கேட்டதுக்கு டீச்சர்ஸ்லாம் அதை சீரியஸாக பதில் சொல்கிறாங்க. அதாவது அந்த கன்ஃபியூஷன்லாம் கிடையாது, பட் அநேகமாக அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. காரணம் என்னென்னா, இந்த இரட்டை குழந்தைகள் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்காங்க அப்படின்றாங்க படிப்பில். அவங்களுக்கு வந்து பெரிய குற்றம் செய்து தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் ரொம்ப குறைவாகத்தான் இருக்குது. நல்ல மார்க் வாங்குறாங்க, டக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க சொன்னாக்க அப்படின்னு அவங்க பெருமையாக தான் இதை பற்றி பேசுகிறாங்க. அதை தவிர ஆண் பெண் இரட்டை வந்து நிறைய இருக்குது. அதான் முகம் பார்த்திங்கன்னா அப்படியே ஜெராக்ஸ் தான். மற்றபடி உடை, கூந்தல், இதிலெல்லாம் வந்து வித்தியாசம், ஆண் பெண்ணுன்ற வித்தியாசம். மற்றபடி நீங்கள் ஒரு அங்கே பையனுக்கு அப்படியே பொண்ணு வேஷம் போட்டு அமுச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய கூட சிஸ்டர் அப்படின்னு தான் எடுத்து ஏமாந்துருவாங்க எல்லாருமே உள்ளூர்லேயே நான் நினைக்கிறேன். ஸோ இவங்க கிட்ட போய் கேட்டாக்க, என்னங்க இப்படி உங்கள் ஊரில் இருக்குது, நீங்கள் இதை பெருசு படுத்திக்க மாட்டேன்றீங்க, இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, ஏன்னா டாக்டர்கள் இதை பற்றி சொல்கிறது என்னென்னா, எங்களுக்கு வந்து இரட்டை குழந்தைகள் எப்படி பிறக்கும், எதனால் இரட்டை குழந்தைகள் பிறக்கிறது அப்படின்றது மட்டும் எங்களுக்கு மெடிக்கலி நாங்கள் ஐ கேன் எக்ஸ்பிளைன். பட் ஒய் இந்த ஊரில் அது மாதிரி அதிகமாக இருக்குது, சீர்காழி அதற்கு ஒரு பெயர் பெற்று விளங்குகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அதுக்கு பதில் கிடையாது. ஒய் மண் வளம் அப்படின்னு சொல்ல முடியுமா என்னங்க இது? சி, தேர் இஸ் நோ ரீசன். அதை தான் ஆராய்ச்சி பண்ணணும். அது மர்மமாக தான் இருக்குது, விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமா அப்படின்னும் தெரியல. ஸோ மொத்தத்தில் சீர்காழியில் ஒரு சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க இது வந்து அதிகரித்து கொண்டே போவதால், எதிர்காலத்தில் யாராவது ஒரு வீட்டில் ஒரு ஒரே ஒரு குழந்தை பிறந்தா, என்னங்க ஒத்த குழந்தை பிறந்ததா அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க அப்படின்னு சொல்ல தோணுது. நாங்கள் இந்த ட்வின்ஸ் குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுற விதமாக எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் டேனே நாங்கள் கொண்டாடுவோம். அந்த பிள்ளைங்களுக்கு மியூசிக் போட்டு கேட்வாக் மாதிரியோ, அந்த குழந்தைங்க டேலண்ட்டு ட்ராயிங்கில் இருந்தாங்கன்னா ட்ராயிங் பண்ண வைப்போம், பாட்டு பாடுற குழந்தைங்கள பாட்டு பாட வைப்போம், அது மாதிரி அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஸ்கூல்லே வந்து 60 pair ட்வின்ஸ் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எங்கே நடக்குதோ தெரியல, எங்கள் ஸ்கூலில் வந்து நாங்கள் மேலே நாடுகளில் கேள்விப்பட்டிருக்கோம் ட்வின்ஸ் டே இப்படிலாம் கொண்டாடுவாங்கன்னு. அதை எங்கள் ஸ்கூலில் நாங்கள் ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்குறோம். சில இரட்டையர்களின் எண்ணம் செயல் எதிரும் புதிருமாக இருந்தாலும், சில இரட்டையர்கள் உடை, கூந்தல், கூந்தல் அலங்காரம், உணவு பழக்க வழக்கம் என எல்லாவற்றிலும் ஒன்றாகவே சிந்திக்கின்றனர். என் பேர் அமிர்தா. என் பேர் அபர்ணா. நாங்கள் இப்போ 10th படிக்கிறோம். நாங்கள் சின்ன வயசுலேயே ஒரே கிளாஸில் தான் படிச்சுட்டு இருக்கோம். எங்கள் ரெண்டு பேருக்குமே பிடிச்ச கலர் வந்து ரெட்டு தான். எங்கே போனாலும் ரெட் கலர் தான் செலக்ட் பண்ணோம். எது வாங்கினாலுமே எங்கள் பேரண்ட்ஸ் எது வாங்கிட்டு வந்தாலும் ஃபஸ்ட்டு யார் எடுத்துக்கிறார் ரொம்ப சண்டை போடுவோம். ரெண்டு பேருக்குமே ஒரே தான் பிடிக்கும். அப்புறம் அழுவோம், அடிச்சுப்போம், அப்புறமா சேர்ந்துருவோம். அடிக்கடி சண்டை அவ்வளோவா வராது, எப்பயாவது வரும், ஆனால் வந்தால் ரொம்ப நேரம் வரும். அப்புறம் ரெண்டு பேருமே அழுவோம், அவன் அடிச்சிட்டா நான் அவளை அடிச்சிட்டேன்ட்டு. யார் எனக்கு உடம்பு சரியில்லைனா முடிஞ்ச உடனேவே அவளுக்கும் வந்துடும், அதே மாதிரி அவளுக்கு வந்தாலும் எனக்கு வந்துடும். சின்ன வயசுலேயே இது இப்படி தான்.
ஸோ இசி சீர்காழியில் இதை பற்றி பார்க்கும்பொழுது அந்த ஊர் மொத்தமாகவே ஒரு ஆச்சரியத்தை படைத்து கொண்டிருக்கிற ஒரு ஊராக தெரிகிறது. இன்ஃபேக்ட் அங்கே ஒரு இரட்டை குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னாக்க அவங்களுடைய அம்மாவும் இரட்டையர்களில் ஒருவர், அப்பாவும் இரட்டையர்களில் ஒருவர். யோசிச்சு பாருங்கள், இது வந்து ரொம்ப ரேர். இதுதான் இதில் இன்னொரு ரேர் இது என்னென்னா, யூஸ்வலி பல இடங்களில் நம்ம பத்திரிகைகளெல்லாம் பார்க்குறோம் ஒரே பிரசவத்தில் மூன்று குழந்தைகள், நான்கு குழந்தைகள் அப்படின்லாம் பார்க்குறோம். அது மாதிரி எதுவுமே இங்கே இல்லை, ஒன்லி இரட்டை தான், ட்வின்ஸ் தான் நிறைய பிறக்கிறாங்க. ஸோ இது நாங்கள் எதற்கான காரணம் என்னன்னு பார்க்கும்பொழுது, ஆஸ் ஐ டோல்டு யூ, டாக்டர்கள் ஏன் இரட்டையர்கள்னு சொல்ல முடியுமே தவிர எதற்காக இங்கு இரட்டையர்கள் அப்படின்றது எங்களால் சொல்ல முடியல. அது நீங்கள் அவங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணிட்டது என்னென்னா, யாராவது சயின்டிஃபிக் டீம் ஒன்று இங்கே வந்து அதுக்கு காரணம் கண்டுபிடித்தால் நன்றாக இருக்கும், எங்களுக்கே தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறது அப்படின்றாங்க டாக்டர்ஸு. பட் பெற்றோர்கள் அப்படின்னு நம்ம போய் கேட்கும்பொழுது அவங்க வந்து டாக்டர்கள் கேட்பதை போல் பெரிய கமிட்டிலாம் வரணும், விஞ்ஞான ஆராய்ச்சியெலாம் பண்ணணுன்றதெல்லாம் பற்றி அவங்க கவலைப்படல, ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பெற்றோர் நம்ம கேட்டபோது அவங்க சொன்ன விளக்கம் இல்லை, ரொம்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விளக்கமாக இருந்தது. அவங்க என்ன சொல்கிறாங்க, விசி எத்தனையோ ஊரில் வந்து குழந்தை பேரே இல்லாமல் சங்கடப்பட்டுக்கிட்டு நிறைய தம்பதிகள்லாம் இருக்காங்க, எவ்வளோ வேதனைகள்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது எங்கள் ஊரில் சீர்காழியில் இது மாதிரி ஒன்றுத்துக்கு ரெண்டாக, அதான் ரெட்டை குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமாக பிறக்கிறது அப்படின்னீங்கன்னா அதுக்கு என்னங்க காரணம் அப்படின்னா, என்னங்க அப்படின்னு கேட்டால் கடவுள் கொடுத்த வரங்க அப்படின்ட்டாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? சரி, டாக்டர்கள் கடவுள் கொடுத்த வரம்லாம் சொல்லலை, பெற்றோர்கள் சிம்பிளாக சொல்கிறாங்க, இது வந்து இட் இஸ் அர்டைன்டு, அதாவது ஒரு கடவுள் இறைவன் நமக்கு தந்த வரம் சீர்காழியில், நீங்கள் இரட்டையர்களாக பிறப்பீர்களாக அப்படின்றதோ சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத தான் சொல்கிறாங்க. வெல், ஆமாம், உண்மைதான் அப்படின்னு நாங்கள் தலையாட்டிட்டு திரும்ப வேண்டி வந்தது அப்படின்றது தான் சொல்லலாம். பார்க்க பார்க்க ஆச்சரியம் ஏற்படுத்தும் இவர்கள் பள்ளிக்குள் பாசப்பறவைகளாக உலா வந்து ஆனந்தம் தருகின்றனர். இரட்டையர்களுக்கிடையேயான பந்தமும் பிணைப்பும் அவர்கள் தாயின் கர்ப்பப்பையில் கருவாக இருக்கும் போதே தொடங்கிவிடுமாம். இவ்வளவு அதிக அளவிலான இரட்டையர்கள் சீர்காழியில் மட்டும் பிறப்பதற்கான காரணங்கள் இன்று வரை புரியாத புதிராகவே உள்ளது. ஆனால் இது பற்றியெல்லாம் பெரிதாக சிந்திக்கவோ அலட்டிக்கொள்ளவோ இல்லாத சீர்காழி மக்கள் வாழ்வை அதன் போக்கில் அந்த இரட்டையர்களோடு சேர்ந்து வாழ்ந்தபடியே இருக்கின்றனர். ஆரம்ப காலத்தில் வெறும் மூன்று இரட்டையர்கள் மட்டுமே படித்த இந்த பள்ளியில் கடந்த 10 ஆண்டுகளாக எண்ணிக்கை அதிகரித்து இப்போது 58 இரட்டையர்கள் படிக்கின்றனர். இந்த இரட்டை பிள்ளைகள் ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் நாங்கள் ரொம்ப ரசிப்போம். அந்த பிள்ளைகள் அந்த எல்கேஜிலேருந்து கொண்டு வந்து சேர்க்கும்போது இந்த பக்கம் ஒரு பிள்ளை, அந்த பக்கம் ஒரு குழந்தை, இந்த பக்கம் ஒரு குழந்தை, ரெண்டு குழந்தையும் வச்சுட்டு அவங்க ரொம்ப பிரயாசப்பட்டு வருவாங்க. நாங்கள் கேட்போம், ரெண்டு பிள்ளையும் சமாளிச்சிருவீங்களா, ரெண்டு பிள்ளையும் படிக்க வச்சுருவீங்களா? இல்லை சார், நம்ம ஸ்கூலில் தான் படிக்கணும், நம்ம படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க. அப்போ கேட்போம், உங்கள் பிள்ளைகளுக்கு இது பிடிக்குமா அது பிடிக்குமா, உங்கள் கேரக்டர் எப்படி, இல்லை அந்த பிள்ளைகளுக்கு கவனிக்கிறதுக்காக நாங்கள் கேட்போம், ஃபீவர் வருமா அப்படின்னு கேட்போம். இந்த பிள்ளைக்கு ஜுரம் வந்துருச்சுன்னா அந்த பிள்ளைக்கும் ஜுரம் வரும் சார், இந்த பிள்ளை அழுதா அந்த பிள்ளை அழும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைதான். அது காலப்போக்கில் அந்த எல்கேஜிலேருந்து ஒரு 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் வர வரையிலும் அந்த பிள்ளைகள் அப்படி இருப்பாங்க. அதற்கு பிறகு பார்த்தோன்னா அந்த பிள்ளைகள் வேறு செக்ஷன் மாற்றுவாங்க, ரெண்டு பிள்ளைகள் ஒரே செக்ஷனில் இருந்தால் பிள்ளைகள் படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க ரெண்டு பிள்ளைகளுக்கும் ஒரே செக்ஷனில் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் கேரக்டர் ஆஃப் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் இது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த பிள்ளைகள் நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா விளையாடுவாங்க, ரெண்டு பேரும் ஒன்றா ஸ்கூலுக்கு வருவாங்க. ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு வரலன்னா இன்னொருத்தையும் ஸ்கூலுக்கு வரமாட்டான், ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இன்னொருத்தையும் ஸ்கூலுக்கு வரமாட்டான். அப்படிப்பட்ட கேரக்டர்லாம் இந்த பிள்ளைகளுக்கு இருக்கும். இதெல்லாம் ரொம்ப அருமையாக நாங்கள் இந்த இன்ஸ்டியூஷனில் இரட்டை பிள்ளைகளை நாங்கள் கவனிக்கிறதுனால தான் சுமார் 58 இரட்டை பிள்ளைகள், 58 ஜோடி இரட்டை பிள்ளைகள் இன்று நம்முடைய கல்வி ஸ்தாபனத்தில் படித்து கொண்டிருக்கிறார்கள். எல்கேஜி முதல் +2 வகுப்பு வரை 58 பிள்ளைகள், 58 இரட்டைகள்
இந்த கல்வி ஸ்தாபனத்தில் பயின்று கொண்டு இருக்கிறார்கள். டீச்சர்ஸ்க்கு தான் இதில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எவனாவது ஒரு பிள்ளை சின்ன குறும்பு பண்ணும்போது யார் குறும்பு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் அருமையான ஆசிரியர்கள் நல்ல கவுன்சிலிங் கொடுத்து அந்த பிள்ளைகளை இப்படி செல்லும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு சொல்லும்போது பிள்ளைகள் அருமையாக கேட்டுப்பாங்க. இரட்டை குழந்தைகள் சீர்காழி நகரத்தில் மட்டும் ஏன் அதிக அளவில் பிறக்கிறார்கள் என்பதை பள்ளி நிர்வாகமும் கூட அறிந்திருக்கவில்லை. அவர்களை சீர்காழி நகரத்தின் பெருமையாகவும் அடையாளமாகவும் மட்டும் நினைத்து அதோடு மறந்துவிட்டனர். இந்த இரட்டையர்களை அவர்களின் திறனுக்கேற்ற வகையில் வளர்ப்பதில் உள்ள சவால் பெற்றோரின் கடமையை இரட்டிப்பாக்குகிறது. சீர்காழியில் மருத்துவ நிபுணர்கள் ஆய்வு மேற்கொண்டு பலவித உண்மைகளை வெளி உலகுக்கு கொண்டு வர வேண்டியுள்ளது. ஏனென்றால் இந்த இரட்டையர்கள் பிறப்பு புரியாத புதிர் மட்டுமல்ல, மர்மமும் கூட. சோனையர்களே, சீர்காழிக்கு நீங்கள் போக நேர்ந்தால், அதாவது நீங்கள் இரட்டையர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தால் இன்னும் ஜாலி தான், அங்கே போனீங்கன்னாக்க இதை பற்றி விசாரிங்க. இரட்டை குழந்தைகள்லாம் வந்து பள்ளிக்கூடத்துலேருந்து வர அந்த அழகை கூட நீங்கள் ரசிக்கலாம். ஸோ அது ஒரு சின்ன வினோதமான ஒரு விஷயம். ஸோ இப்போ அடுத்த எபிசோடில் இதே மாதிரி இன்னொரு வினோதமான ஆச்சரியம் ஒன்றை நாம் பார்க்க போகிறோம். அது வந்து சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு ஊரில் நடக்கிற ஒரு விஷயம்தான், இறைவன் சம்பந்தப்பட்டது. அது வந்து வெல், இறைவன் அப்படின்னு பார்க்கும் பொழுது எத்தனையோ வந்து பழக்க வழக்கங்கள்லாம் நமக்கு இருக்குது, சம்பிரதாயங்கள்லாம் இருக்குது. பட் நான் சொல்ல போகிற அந்த விஷயம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதை வரவிருக்கும் எபிசோடில் பார்ப்போமா?